ஹாய், திஸ் இஸ் அமுக். வெல்கம் பேக் டு டிசைன் வித் அமுக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மில்லர்ஸ்லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து போஸ்டல்ஸ்லா, இந்த ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மில்லர்ஸ்லா. மில்லர்ஸ்லாவோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் மெமரியில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 இதுதான் வந்து மைண்டில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். ஓகேவா? இதுதான் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் மாதிரி வச்சுக்கணும். மில்லர்ஸ்லாவோட ஓவரால் கான்செப்ட் இதுதான். பட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 7 மேஜிக் நம்பரில் அதை வந்து மெயினாக கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ யூசருக்கு ஷார்ட் மெமரி தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ட் மெமரியில், அந்த டெம்பரரி மெமரியில் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ அதை மட்டும் கொடுங்க. ஒரு சிங்கிள் பேஜில் ஒரு 7 or 7 to 8 இல்லைன்னா 6 to 8 இந்த கேப்புக்குள்ளே தான் இருக்க முடியும். ஸோ 6 to 8 இந்த கேப்புக்குள்ளே தான் இருக்க முடியும். அதை எப்படி பெர்ஃபெக்டாக காட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இன் ரியாலிட்டியில், இப்போ நைக் வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, மினிமம் வந்துட்டு அந்த கேட்டகரி லிஸ்ட் இருக்கும், சைடில் வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும்ல, அதில் வந்துட்டு ஒரு 10 to 15 லிஸ்ட் வரைக்கும் சரியா, மினிமம் அதில் வந்து ஒரு 10 to 15 இருக்கும். ஸோ அதை எப்படி டீசெண்டாக காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல குட் எக்ஸாம்பிள். ஒரு 10 லிஸ்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து நல்ல லெட்டர் ஸ்பேசிங்கெல்லாம் விட்டு நீட்டாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து மெயின் ரூல். ஸோ மில்லர்ஸ்லாவோட ஓவரால் கான்செப்ட்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம், டெம்பரவரி மெமரிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஹியூமன் பீயிங்ஸுக்கு. ஸோ அதை வந்து ஈஸியாக அவங்க மைண்டில் வச்சுக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு செப்பரேட்டாக ஒரு குரூப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை வந்து கம்மியான நம்பர் ஆஃப் லிஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட். சரி, ஓகே. இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஃபோன் நம்பர். உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணிங்கனாலும், சில வெப்சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து +91 அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு 5 நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் விட்டு 5 நம்பர் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இல்லை யூஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 நம்பர் இருக்கும் ப்ராக்கெட்டுக்குள்ளே, அடுத்தது 3 நம்பர் இருக்கும் ஸ்பேஸ் விட்டு, அடுத்தது 4 நம்பர், அதுக்கடுத்து 4 நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸே கண்டினியூஸாக கொடுக்குறத விட பிரித்து பிரித்து கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு 1 ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஸ்பேஸிங்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு கேப் யூஸ் பண்ணி பிரித்து காட்டினோம்னா அந்த மெமரியில் ஈஸியாக நிற்கும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். நிறைய டைம்ஸ் நம்பர்ஸ் படிக்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா அந்த கேப் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோன் நம்பர் வச்சு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மில்லர்ஸ்லாவை. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்து, அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கலாம் மில்லர்ஸ்லாம். அதுக்கடுத்து இன்னொருலாம் இருக்குது, அது என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, இந்த மில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, காமன் திங்ஸை குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்டோட நேம், அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், இது எல்லாமே வந்து அந்த ப்ராடக்ட் கார்டுக்குள்ளே குரூப் பண்ணிட்டோம்னா அது தனியாக ஒரு ப்ராடக்ட் ஆயிரும். இல்லை எல்லாமே இப்போ நான் அந்த நம்பர்ஸில் பிரித்து காட்ட சொன்னால அதேமாரி குரூப்பிங் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ப்ராடக்ட் இமேஜ் ஒன்று இருக்கும், அது கீழே ப்ராடக்டோட நேம், நான் இங்கே எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுறேன் நைக்கோடது, ஒரு கார்டுக்குள்ளே 5 டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அந்த 5 சேர்த்து 1 காட்டினீங்கன்னா ஓவராலாக காம்பினேஷன் ஆஃப் அது ஒரு ப்ராடக்ட் கார்டு. ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் தான் மென்ஷன் பண்ணுறோம். 5 ப்ராடக்ட்டை தனித்தனியாக மென்ஷன் பண்ணுறப்பெல்லாம் 1 மென்ஷன் பண்ணுறோம். சில இடத்துல பிரித்து காட்டுறோம், சில இடத்துல குரூப்பிங் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு தான் மில்லர்ஸோட மெயின் கான்செப்ட். ஃபஸ்ட்டுக்கு வந்து மொபைல் நம்பர் எக்ஸாம்பிள், செகண்டுக்கு வந்து இந்த நைக்கோட கேட்டகரி பேஜ் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் சொல்லுவேன் இந்த மில்லர்ஸ்லா கான்செப்ட். ஓகே, செகண்ட் ஒன் வந்து போஸ்டல்லா. போஸ்டல்லா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பி கன்சர்வேட்டிவ் வாட் யூ டூ அண்ட் பி லிபரல் வாட் யூ அக்செப்ட் ஃப்ரம் அதர்ஸ். இதுதான் வந்து போஸ்டல்லா. ஓகே, இந்த போஸ்டல்லாவோட ரியல் கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஹியூமன் யூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மிஷின் மாதிரி ஒர்க் ஆக மாட்டாங்க. பட் நம்ம வந்து எதை நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் அதை எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஷினில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. மொபைல் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், இல்லை ஒரு டெஸ்க்டாப் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு மிஷின், கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன்ஸ் ஆர் எமோஷனல் மிஷின்ஸ் ஆர் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது தப்பு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக பண்ணணும், புதுசு புதுசாக ஃபியூச்சர்ஸ் கொடுக்கணும். பட் அவங்கள்ட்டருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்புட் வந்து, இப்போ ஒரு யூசர்ட்டருந்து நீங்கள் இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கல்ல, அது வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கணும். இப்போ ஒரு யூசர்கிட்ட போய்ட்டு நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க வந்து பெருசாக பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதுவே வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும். ஒரு சர்ச் பாரில் ஒரு 3 வேர்டு போட்டு எடுத்துகிட்டு வரத ஒரே வார்த்தையில் எடுத்துகிட்டு வர்றது கூகுளோட அட்வான்டேஜ். அதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதே அதே சர்ச் பாரில் அவன்கிட்ட வந்து நிறையா கேட்டதுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டான ஆன்சர் வரும், இல்லை எக்ஸாக்டாக நீ என்ன சர்ச் பண்ணுறோ அதுதான் வரும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல மிஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக போஸ்டல் லா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிளாக முடிக்கணும், யூசர்ட்டிருந்து வாங்குற இன்புட் கம்மியாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரூல் அது வந்து கூகுள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சர்ச் வித் மைக்காக இருக்கலாம், இப்போ ஒரு மைக் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா வாய்ஸ் சர்ச் எனேபிளாம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு சிஸ்டம் ரொபஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டியும் சால்வ் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரு 1 ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசைன் சிஸ்டம்ஸ். ஆல்ரெடி நம்ம டிசைன் சிஸ்டத்தை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு
பிளேலிஸ்டே போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், என்ன செக் பண்ணி பார்க்கலாம் நான் காட்டுறேன். ஓகே, இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு கேளுங்களா. இப்போ டிசைன் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரியேட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். பட் அதை க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர ப்ராடக்ட்ஸோ எது க்ரியேட் பண்ணாலும் ஈஸி. ஓகேவா, நம்மளோட காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி, ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி கம்மி. ஸோ அதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன், ஆப்பிள் இருக்குது, ஆப்பிளோட ஃபேஸ் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, பட் ஃபேஸ் ஐடி சூப்பராக ஒர்க் ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட் விடவே நல்லா செக்யூரானதுன்னு வச்சுப்போம். ஓகேவா, கிட்டத்தட்ட செக்யூர்னு வச்சுப்போம். ஓகே, நம்ம இப்போ அதுக்கு போவோம்னா ஆப்பிளோட ஃபேஸ் ஐடி எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நான் யூசர்கிட்ட வந்துட்டு பாஸ்வேர்டு வாங்குறத விட ஒரு ஃபேஸ் ரெகனைசேஷனை ப்ராப்பராக கொடுக்க முடியும். அதில் என்ன ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் ஐடி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது தான் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ். நீங்கள் வெறும் ஃபேஸ் அன்லாக் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியும். எல்லா ஆப்பிள் பே எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் எங்கெங்கெல்லாம் பின் போட வேண்டியது இருக்கும், அங்கே எல்லாமே வந்துட்டு ஆப்பிள் ஃபேஸ் ஐடி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய மூணாவது அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் யூசர்ட்டு இந்த ஓவரால் போஸ்டல்லாவோட கான்செப்ட் என்ன அப்படி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யூசர்ட்டு வந்து கம்மியாக எதிர்ப்பாருங்க, ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது நிறையா கொடுங்க அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். ஓகே, இதுதான் வந்து ஓவரால் போஸ்டல்லாவோட கான்செப்ட். ஸோ நம்ம இன்னைக்கு ரெண்டுலாம் பார்த்துருக்கோம், மில்லர்ஸ்லாம் அண்ட் போஸ்டல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே, சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர், ஸோ